ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஃபி மாமா. இதோ கல்யாணத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். இதோ ரீமா கிளம்பிட்டுருக்கு, இன்ஷாலாம் வந்துடுறோம். ரீமா, ரீமா எங்கே இருக்கா? இங்கே தான் இருக்கியா? அண்ணே, பூனை கூட விளையாண்டு இருந்தேனே. சரி சரி, கல்யாணத்துக்கு போகலாம் ரீமா, வா. அண்ணே, நம்ம கல்யாணத்துக்கு ரொம்ப தூரம் போகிறோம்ல, வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ல, அதனால தானே பூனையை கட்டி போட்டிருக்கேன், இல்லாட்டி ஓடி போயிடணுண்ணே. அல்லாஹூ, பூனையை கட்டி போட்டிருக்கியா ரீமா? பூனையை கட்டியெல்லாம் போடக்கூடாதுப்பா, பாவம்ல. சாரிடா செல்லக்குட்டி. ஏனே கட்டி போடக்கூடாது? நம்ம வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ல, அது வரைக்கும் பட்னியாக கிடக்குமா? நீ திறந்து விட்டாலாவது எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கோ, அதனால் இனிமேல் கட்டி போடாத. அப்படியா, சரிண்ணே. அதோட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ பூனையை வந்து ஹார்ஷாக தூக்கி போடுறியாமே, அப்படி பண்ணாத. பூனையை வந்து மாடியிலேருந்து குதிச்சாலும் ஒன்றும் ஆகாத அமைப்பில் தான் அல்லாஹ் சுப்ஹானத்தாலா படைச்சிருக்கான். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆனாலும் சப்போஸ் ஏதாவது அசம்பவம் ஆகிட்டா, அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்ல. அண்ணே, பூனையை குழம்பப்படுத்தினால என்னென்ன பண்ணுவான்? முன்னோரு காலத்தில் இப்படி தான் ஒரு பெண்மணி பூனையை கட்டி போட்டு ரெண்டு மூணு நாள் சாப்பாடே போடாமல் அது பசியின் காரணமாக இறந்தே போயிடுச்சு. அதன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு நரகத்தையே எழுதினான். அதனால் நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு நம்ம உணவளிக்கிறது கடமை. இதே மாதிரி ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் கொடுத்தன் காரணமாக அல்லாஹர்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தையே கொடுத்தான். அதனால் அல்லாஹ் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டணும் ரீமா. பூனை வந்துட்டு ஒரு சுத்தமான பிராணி. மற்ற உயிரினங்கள் கூட ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் அது அசுத்தம்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் பூனை வந்து வாய் வச்ச தண்ணீரை கூட நம்ம தொழுகைக்காக சுத்தம் செய்ய பயன்படுத்தலான்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான். இன்னும் வந்துட்டு பூனை வந்து உட்காந்த இடத்துல நம்ம தொழுகவும் செய்யலாம், அது அசுத்தம் கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பூமியில் உள்ளவர்கள் மீது கருணை காட்டுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான். நாம் ரொம்ப தூரம் ஊருக்கு போகிறனால அதை வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவோம், அதுக்கு தேவையான சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு போவோம், சரியா? சாரி குட்டி, உன்னை கட்டி போட்டதுக்கு நான் இனிமேல் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். சொல்கிறாங்க, அவருக்கு தாகம் ஏற்பட்டு கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணீர் குடிக்கிறார். மேலே ஏறி வரும் பொழுது ஒரு நாய் தாகத்தோட இருக்கக்கூடிய இலைத்தலைகளை சாப்பிட்ருக்கு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறார் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், لقد بلغ هذا الكلب من العطش مثل الذي كان بلغ مني. நான் எப்படி தாகத்தை அடைந்தேனோ அது போன்று இந்த நாயும் தாகத்தை அடைந்திருக்கிறது. அந்த உணர்கிறார், அந்த உணர்வை எனக்கு எப்படி ஒரு கஷ்டமோ அது போன்று அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு இந்த நேரத்தில், அதை உணர்றார். அந்த மறுபடியும் கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அல்லாஹ் இந்த செயலை செய்ததால் அந்த அடியானுக்கு நன்றி செலுத்தினான். யார் நன்றி செலுத்தியது? யார் நன்றி செலுத்தியது? அல்லாஹ். நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எந்த உறவை மேம்படுத்துறதுக்காக செய்றான்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் மேம்படுத்தணும்னா இந்த உறவு சரியாகணும். இப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய எம்மோடு பழகக்கூடிய இந்த மக்களுடைய உறவை நம்ம சீர்படுத்தாம அல்லாஹ்வுடைய உறவை சீரமைக்கிறதுங்க எல்லாம் நடக்காத காரியம் இந்த தீன்ல.